சட்டத்தை சட்ட ரீதியாக சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கியதில்லை. அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீது அவர் குற்றம் நிரூபிக்காமல் விடுவித்ததும் சட்ட ரீதியாக வந்த தகவலின் மூலமாக அறிவீர்கள். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் மதுபானர்களுடைய விலைவாசியை பற்றி அவர் பேசும்போது எல்லா விலைவாசியும் பேசணும், ஜிஎஸ்டி வரியிலிருந்து எல்லா விலைவாசியும் பேசணும். இந்த விலையெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு மாபெரும் சக்தி ஒன்றிய அரசாங்கம், மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிற மோடி இடத்துல சொல்லி அந்த விலைவாசி எல்லாம் கட்டுப்படுத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். சட்டத்தை சட்ட ரீதியாக சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கியதில்லை. அதை கடந்த கால வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீது ஏற்கனவே வழக்கு போடப்பட்ட வழக்கில் அவர் குற்றம் நிரூபிக்காமல் விடுவித்ததும் நீங்கள் செய்திகள் மூலமாக சட்ட ரீதியாக வந்த தகவலின் மூலமாக அறிவீர்கள். அதே போல இதையும் நாங்கள் சந்திப்போம். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் மதுபானர்களுடைய விலை விளைந்திருக்கும் சொல்லி அண்ணாமலை ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் விலைவாசியை பற்றி அவர் பேசும்போது எல்லா விலைவாசியும் பேசணும், ஜிஎஸ்டி வரியிலிருந்து எல்லா விலைவாசியும் பேசணும், எல்லாரையும் பொதுமக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த விலையெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு மாபெரும் சக்தி ஒன்றிய அரசாங்கம், மாண்புமிகு இந்திய பிரதமர், மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிற மோடி இடத்துல சொல்லி அந்த விலைவாசி எல்லாம் கட்டுப்படுத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.